Tienen dos voces que entrenan para que prueben el magnetismo, pero para mí es dos. Ahora, como no te tiran de la día, no te tiran más. Ahora, como no te tiran de la día, no te tiran más. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவளை நோக்கி என்னை பிள்ளையற்ற நாக்கிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோன் இல்லை, பெனியாமீனை கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றார். தலைப்பு என்னவென்றால், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. All these things are against me. All these things are against me. இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. யார் விதமாக சொல்லுகிறார் என்றால், யாக்கோபு சொல்லுகிறார். தேவன் வந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். முத்திதாக்களின் தேவனாய் இருக்கிறார். அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய மனிதர் யாக்கோபு. முத்திதாவாகிய அந்த யாக்கோபு அவர் சொல்லுகிற காரியம் என்ன வந்தார், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. மூணு காரியத்தை யாக்கோபு சொல்லுகிறார், யோசேப்பு இல்லை, சிமியோனி இல்லை, பென்யமீனை கொண்டு போக பார்க்கிறீர்கள். மூணு காரியங்களை அவர் சொல்லுகிறார். இந்த மூணு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வரும்பொழுது அவன் என்ன சொல்லுகிறார் என்றால், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடும். All these things are against me. ஓரளவு நாம கூட விதமாக சொல்லலாம், வாழ்க்கையிலே சில துன்பங்கள் நமக்கு வரும்பொழுது, சில போராட்டங்கள் வரும்பொழுது, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வரும்பொழுது, எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டா இருக்கு, எல்லாமே சூழல்கள் எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்கிறது, கர்த்தர் இதெல்லாம் ஏன் அனுமதித்தார் என்று சொல்லி நம்மள நாமளே ஒரு கேள்வியை நம்ம கேட்போம். அதே மாதிரிதான் யாக்கோபு அப்படி சொல்லுவான் என்றால், நீங்களும் நானும் சொல்வது ஈஸியான நாம கூட அப்படி ஒரு வேளை சொல்லணும். இதுவெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் மூணு காரியம் தான், ஆனா எல்லாமே அப்படிங்கிறான். மூணு காரியங்கள் தான் அவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆனா அவன் சொல்றது என்னவென்றால், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுது என்றால், நிறைய காரியங்கள் விரோதமாய் இருக்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுது. இப்பொழுது அவன் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விட்டான், ஆண்டவர் அவன் வாழ்க்கையில பாராட்டிய கிருபைகளை மறந்து விட்டு, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் மீ, எல்லாமே எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும் பொழுது, நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் என்றால், எல்லாமே எனக்கு விரோதமாக அவன் விரோதமா இருக்கிறான், இவன் விரோதமா இருக்கிறான், அப்படி இருக்கு இப்படி இருக்கு, வீட்டிலே இல்லை, அங்கேயும் சரியில்லை, இங்கேயுமே சரியில்லை. இது ஒரு புலம்பு. நம்ம நிறைய பேர் புலம்பி இருப்போம், நான் கூட நிறைய நேரம் புலம்பி இருக்கேன். இதனால நம்ம சூழலை பார்த்து நம்ம புலம்புறதுதான். இப்பொழுது யாக்கோபு புலம்புகிறா, அது எப்படி மாறிச்சுங்கிறத சொல்ல வேண்டும். அவன் சொன்னது ரைசா தப்பா அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த சூழலை வச்சு பார்ப்போம். அவன் சொல்றது என்னன்னா, எப்பவுமே எல்லாருமே சேர்ந்துதான் இருக்கிறாங்க, யாருமே பிரிஞ்சு போன மாதிரி தெரியல. பனிரெண்டு பிள்ளைகளும்
கடைசி வரைக்கும் தகப்பன் கூட தான் ஜீவிச்சிருக்கிறார். அதே போல ஒரு குடும்பமானது ஜபத்துல இருக்கும் என்றால் அந்த பிள்ளைகள் பிரிஞ்சு போவார். அதனால ஜபத்துல ஒன்று கூடி ஜபிச்சோம் என்றால் பிரிஞ்சு போவார். ஒரு பையன் இங்க இருக்கிறான், ஒரு பையன் அங்க இருக்கிறான் அப்படின்ட்டு கிடையாது. எல்லா பையனும் ஒன்னாதான் இருக்கிறோம், 12 பேர் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஜோசப் மட்டும் கொஞ்ச காலம் பிரிஞ்சு போனா பிறப்பும் அவன் தாப்பிட்ட வந்துட்டான் பாருங்க. இப்பொழுது இந்த பிரிவை தாக்க முடியல. ஆளுமைக்கு போக கொடுத்துதான் அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அங்க 20 வெள்ளிக்காசுக்கு நிச்சு போட்டாங்க. 30 வயசு இருக்கும் பொழுது பாவம் கூட இருக்கிறான், பாவனுக்கு முன்னால நினைக்கிறான். 17 வயசு சொல்லியிருக்கு, அதுக்கு பிறகு 30 வயசு சொல்லியிருக்கு, இடப்பட்ட காலம் 13 வருஷம். யோசேப்பு என்ன சொல்லுகிறான், சகோதரர்களை பார்த்து என்ன ரெண்டு வருஷம் இருக்குது, இன்னும் 3 வருஷம் பஞ்சம், இன்னும் வந்து 5 வருஷம் பஞ்சம் இருக்குன்னு சொல்றான். அதான் பஞ்ச காலத்துக்கு முன்னதாக செழிப்பான காலங்கள் 7 வருஷம், அதன் மீது பஞ்ச காலம் 2 வருஷம் நடந்திருக்குது, 9 வருஷம். அதனால என்ன சொல்றா, 13 கூட 9 கூட்டிங்கன்னா 22 வருஷம். 22 வருஷமாக நேசித்த மகனை காணவில்லை. அது அவன் மனசுல எப்பொழுதுமே ஒரு பக்கத்துல அவனுக்கு வேதனையா இருக்கு. யோசேப்பை ரொம்ப அதிகமா நேசித்து பலவிதமான அங்கியை கொடுத்தா. இவ்விதமாக யோசேப்பை ரொம்ப செல்லமா வளர்த்து வந்தான். அவன் ஆவிக்குரியவனா இருந்தா. அதனால அவன் என்ன கேள்விப்பட்டான், நம்முடைய பிரதர்ஸ் வந்து சொல்ற அங்கி போல இருக்கிறது, பலவந்தமான அங்கி அப்படின்னு ஒரு அவனுடைய அங்கியை கிழித்து ரத்தத்தை துவைத்து கொண்டு காமிக்கிறாங்க. ஒரு காட்டு மிருகமானது அவனை பட்சித்து போட்டது அப்படின்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கிறா. இப்பமும் அவனுக்கு அது அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. யோசேப்பை இழந்தது மிகுந்த வேதனை. அவன் தான் சொல்லுறான், யோசேப்பு இல்லை, சிமியோனி இல்லை. சிமியோனி ஏன் இல்லை? நமக்கு பைபிள் வந்து சத்திரமா தெரியறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதான் அவங்க ரிமைண்ட் பண்ற சிமியோன் வந்து இத முதல்ல தானிய வாங்க போடுறாங்க, தானிய வாங்க போகும்பொழுது அங்க யோசேப்பு அவளுக்கு நீங்க வந்து நிஜஸ்தர் கிடையாது, நான் தேசத்தை வேறு பார்க்க வந்திருக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது, இதை போல எங்களுக்கு ஒரு இளைய மகன் இருக்கிறான், இன்னொருத்தர் இருந்தா அவனை வந்து காட்டு தெரியும் வந்து அவனை பட்சித்து போட்டது, அவன் தகப்பதான் ரொம்ப ஜீனிங்ல இருக்கிறான் சொல்லும் பொழுது, இளைய மகனை கொண்டுட்டு வந்தாதான் நான் வந்து உங்களை நிஜஸ்தர் என்று அறிந்து கொள்வேன். 15:42 வாசிக்கலாம். பெரிய ஃபேமிலி, எல்லாருமே சாப்பாடு இல்லாத பஞ்சத்தினால வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் அவங்களுக்கு ஆதாரம் கொடுங்க. உங்களுக்கு அந்த இளைய மகனை கொண்டு வர வரைக்கும், பெஞ்சமினை கொண்டு வர வரைக்கும் இந்த சிமியோனை பிடிச்சு நான் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த இளைய சகோதரனை கொடுத்துட்டீங்கன்னா நான் எங்க இருக்கேன். 19 வாசிக்கலாம். மறுபடியும் தானிய குறைவுபாடு வந்துவிட்டது, தானியம் இல்லை.
கோதுமை இல்லை. மறுபடியும் வாங்க போகணும். யோசேப்பு கிட்ட மட்டும்தான் கோதுமை இருக்கு, வேற எங்கேயும் ஆகாரம் கிடையாது. ஒன்லி பிளேஸ் அங்கதான் இருக்கு. அதனால மறுபடியும் ஆகாரம் வாங்க போகணும்னா இப்பொழுது யாரா கூட்டிட்டு போனோம், இதை பெஞ்சமினை கூட்டிட்டு போனோம். தாழ்மனா ஒரேடியா சாதிக்கிறார், விட மாட்டேன்னு சாதிக்கிறார். யோசேப்பு இல்ல, 22 இயர்ஸ் யோசேப்பு இல்ல, இதை சிறியோ சில மாதங்களாக இல்லை. இப்பொழுது இதை பெஞ்சமினே நீங்க கூட்டிட்டு போனா அவன் திருப்பி வருவானா, அவனுக்கு ஏதாவது நேரிட்டா நான் எப்படி சமாதானமா இருக்க முடியும், எனக்கு இதெல்லாமே விரோதமாக நடக்கு. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி, யாக்கோபு வாழ்க்கையில நடந்த சம்பவம். நம்ம அந்த பேக்ரவுண்டோடு கூட யோசித்து பார்த்தா சில நேரங்களில் நாமும் அமிதமாக புலப்புகிறோம் என்பதை அறிய முடியும். ஒன் பை ஒன்னாக இப்பொழுது என்ன சென்றால் எல்லாமே எனக்கு விரோதமாக நடக்கிறது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால் ரொம்ப புலம்புகிறான். யார் மேல புலம்புறான்னா அவனுடைய மகன் மற்ற பிள்ளைகள் மேல புலம்புகிறான், அவங்களை குற்றப்படுத்துகிறான். நீங்கள் நிஜஸ்தரானால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இளைய சகோதரனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது பாவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறான். யோசேப்பு ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டிருந்தாரு, அவங்களால வந்து மேற்கொண்டு அதை சமாளிக்க முடியாது. பெஞ்சமின் இல்லாம தானியம் வாங்க முடியாது, தானியம் வாங்கினா எல்லாருமே சாகலை, பட்டினால சாகும், பஞ்சத்தினால சாகும். அவ்விதமா இருக்கும் பொழுது இப்பொழுது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு பேட்ரியார்ச், இந்த வயது முதிர்ந்த இந்த முத்திதான் தேவனோடு அனுபவம் உள்ள ஒரு மனுஷன், யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மற்ற பிள்ளைகள் மேல அநியாயமான குற்றச்சாட்டுகிறான். என்ன செய்யறான், ட்ரிபிள் மேடர் சார்ஜ் பண்றான். யோசேப்பும் போனான், இத சிமியோனும் போனான், பெஞ்சமீனும் போன, ட்ரிபிள் மேடர் சார்ஜ் பண்றான். ஆனா அவங்கள நீங்க கவனிக்கும் பொழுது அவங்க இந்த நேரத்தில் கரெக்டான நியூஸ் தான் சொல்லியிருக்கிறார். யோசேப்பு விஷயத்துல தப்பான நியூஸ் சொன்னாங்க, ஆனா இப்பொழுது இந்த நியூஸ் வந்து கரெக்ட் தான். வாங்க யோசேப்பு பார்வன் வந்து யோசேப்பு சொன்ன அதே நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. இளைய சகோதரன் கொண்டு வராங்க, நீங்க வந்து இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த என் முகத்துல நீங்க முடிக்கணும்னா இளைய சகோதரன் கொண்டு வரணும், கரெக்டான நியூஸ் தான் கொடுத்துருக்கிறாரு. அப்ப அவனுக்கு வந்து என்னதுன்னா இந்த மற்ற பிள்ளைகள் மேல அவனுக்கு ரொம்ப கோபம், வெடுவெடுப்பா பேசுகிறார், கண்மூடித்தனமாக குற்றம் சாட்டுகிறார். என்ன இது நடக்குது, கர்த்தரங்கே செய்கிறார் என்று நமக்கு தெரியல. சில நேரம் நாயை வந்து ஒரு கொம்பை வச்சு அடிச்சாச்சுன்னா நாய் வந்து அந்த கொம்பை போய் கடிக்கும், அந்த கொம்பு தான் நம்மளை அடிக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்டிக்கை போய் கடிக்கும். அதே சமயத்துல அடிக்கிறது யாரு அது அதுக்கு தெரியாது. அதே போல இப்பொழுது சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமா வந்திருக்கு, இதை பார்த்து அந்த சூழ்நிலைகள் நிமித்தமா அவன் புலம்புறான். உடைய கர்த்தர் இதுல ஏதோ ஒரு கிரியை செய்கிறார் என்று அவனுக்கு தெரியல, அவர்தான் இந்த சிச்சுவேஷனை அனுமதிச்சுக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியல. இந்த சகோதரர்கள் மேல குற்றம் சாட்டுகிறார். நீங்க வந்து பெஞ்சமீனையும் கொண்டு போனீங்கன்னா எப்படி நீங்க கொண்டு வர நான் நம்புறது, இந்த மாதிரி அவர் சொல்றத பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசமா ஏதாவது பேசுறானா அல்லது ஒரு உண்மையான ஒரு நிலைமைய பேசுறானா, நிதானிச்சு பேசுறானா, ஞானமா பேசுறானா, அதுவும் இல்லை. இதுதான் ஏதாவது நமக்கு குடும்பத்துல ஏதாவது சூழ்நிலை வந்துட்டு வாழ்க்கையில சொல்லுவாங்க, யார் மேலையாவது குற்றச்சாட்டப்படுறது, ஏதாவது புலம்பி தள்ளுறது, வெடுவெடுப்பா பேசுறது, அதான் நல்ல சீனியர் பெரியவரா இருக்கும். பைபிள் நிறைய படிச்சிருப்போம், நிறைய ஜோம் பண்ணிருப்போம், சர்ச்சைக்கு ரெகுலரா வருவோம். அப்படியே படுறது எப்படி இருக்கும், ஒரு சூழலையை அறிஞ்சு பேசாம அறியாம கண்மூடித்தனமா பேசு, யாரு மேலையாவது குற்றம் சாட்டு. அது சகோதரமாக கொடுத்த செய்தி தான் கரெக்டான செய்தி தான், அதுல எந்த பொய்யும் கிடையாது. ஒன்ன
கிருபை நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குது
இது வரைக்கும் அவர் எவ்வளவு கிருபை தந்திருக்கிறார், இனிமேல நமக்கு கிருபை தருவாரு அதை பற்றி அவன் நினைக்கிறான். அவனுடைய அவனுடைய அவன் பேர் வந்து ஜேக்கப் இஸ்ரேல். ஜேக்கப் அவர் இஸ்ரேலா மாற்றினார். ஆனாலும் ஆண்டவர் அதை அநேக முறை யாக்கோபே என்று தான் சொல்லுகிறார். ஏசாய புஸ்தக வாசிங்க, யாக்கோபே என்று சொல்லுகிறார். யாக்கோபு இஸ்ரேலுக்கு அந்த பழைய பேர் ஆண்டவர் விடல, யாக்கோபையும் சேர்த்து தான் சொல்றார். சில இடங்கள்ல யாக்கோபே சொல்லுவார், சில இடங்கள்ல இஸ்ரேலே என்று சொல்லுவார். ஹியூமானிட்டி, நம்ம வந்து மாம்சம் சரீரத்துல வாழ்கிறோம், அது ஹியூமானிட்டி. ஜேக்கப் உள்ள சோல் இருக்கு, அது உள்ளான மனுஷன், அது ஆவிக்குரிய மனுஷன், ரெண்டும் சேர்த்தாரு. ஜேக்கப் ஜனநாயக ஜேக்கப் வந்து தன்னுடைய சுவாரத்தை காமிக்க, நம்ம ஹியூமானிட்டி படி நம்ம பேச ஆரம்பிக்க, மத்திய தன்மை படி பேச ஆரம்பிக்கும். மத்திய தன்மை படி இப்ப பேசுறோம், யோசிப்பும் இல்ல, பெஞ்சியும் இல்ல, பெஞ்சமீனை கொண்டு போப்பாங்க, இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கு. இது வந்து யாக்கோ இஸ்ரவேல் தான் விசுவாசத்தோடு பேசு. ஆனா இப்ப யாக்கோவு தான் அதிகமா இருக்கக்கூடிய இஸ்ரவேல் அங்க இல்லை. ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்ன செய்யறாரு என்றால், இதுதமாக புலம்புறதுக்கு என்னன்னா, அவிதமான ஒரு சிச்சுவேஷன் வரும், அவிதமான ஒரு சிச்சுவேஷன் வரலன்னா அவன் வந்து பேச மாட்டான். நல்லா சோதனை பண்ணுவான், நல்ல மாதிரி சந்தோஷமா இருப்பான், கத்தரை துதிப்பான், ஆராய்ச்சி செய்வான். இப்பொழுது அதெல்லாம் அவனுக்கு இல்லை. காரணம் வந்து சிச்சுவேஷன் மாறி இருக்கு. நமக்கு அப்படி சிச்சுவேஷன் மாறலாம், ஆனாலும் நம்ம அவிதமாக புலம்பக்கூடாது. ஆமே. Joseph is not, Simeon is not. The worst of all, Benjamin, the dear, இதை சொல்ல ரொம்ப அதிகமா நேசித்துக் கொண்டிருக்காரு. பெஞ்சமின் கூட என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவர்களை வந்துச்சு. யோசேப்பை அதிகமாக நேசித்தார். இதோ சிமியோன் மேலையும் அவனும் ஒரு குமாரன் தான், அவன் மேலேயும் அவனுக்கு ஒரு பற்று இருந்தது. இத பெஞ்சமின் யோசேப்பு இல்லாதனால கடைசி மகன் எங்கர் சார், அவங்க அம்மா பிரசவிக்கும் பொழுது மறைச்சு போனாங்க. பெனோனின்னு பேர் விட்டாங்க, துக்கத்தின் மகன் என்று பெயரிட்டாங்க, சன்னர் சாலோ என்று பெயரிட்டாங்க. இவன் வந்து பெஞ்சமின் பேரை மாத்திட்டான், வலதுகரத்தின் மகன், சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். அதனால அம்மா மறைச்சிட்டாங்க, இதை சேர்ந்தாங்க, இந்த பையன் தான் என்கிட்ட இருக்கிறான். இப்படி அந்த பெஞ்சமின் மேல அதிக பாசம் இருக்கு. பொதுவா பெற்றோர்கள் எல்லாருமே பிள்ளைகளை நம்ம நேசிக்கலாம் செய்வோம், அது வந்து மனசிய தன்மையின் படி நம்ம நேசிக்கலாம் செய்வோம். சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம அப்படி புலப்படலாமா? யோகை நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து அகேன்ஸ்டா இருக்கிறான். இந்த வியாபகம் போல அவன் புலம்புற, இதோ அவனுக்கு ஒன் பை ஒன்னாக இதோ பேரண்டிஸ் வரதான் செய்யுது, ஒன் பை ஒன்னா வந்துட்டு வர வர அது சிவியரா வந்துட்டு இருக்கு. இதை போல யார் மாடுல உங்களுக்கு இருந்தாங்க, சந்தேகம் வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, உங்களுடைய கழுதைகளை மேஞ்சிட்டு இருந்து அதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஏதோ எழுதுனா எல்லாமே நிகழ்ச்சிகள் எல்லாமே போயிட்டு அடுத்து வந்து வந்து சொல்றான், இது உங்க பிள்ளைகள் எல்லாம் விருந்து கொண்டு போடுது, அடுத்த காத்து அடிச்சுது, வீடு இடிச்சு இவங்க எல்லா பிள்ளைகளும் மறைச்சு போனது, நான் மட்டும்தான் எவ்வளவு பயங்கரமான மனம். என்ன சொன்னான், கத்து கொடுத்த கத்து எடுத்தார், கத்துரை பசுத்தான் சொல்றோம். அதே மாதிரி இந்த ஜாகர் சொல்ல, சொல்லுகிறார் என்ன போனாலும் மனுஷன் வந்து கவலைப்பட மாட்டான், ஏன்னா உடம்பு நல்லா இருக்குல்ல. உடம்புல வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அவன் சூசிப்பான். இதெல்லாம் அவன் சுற்றி இருக்க காரியம் தான் போயிருக்குது. ஆனா அவன் பாடிய தொட்டி இருந்தான், அவன் நிச்சயமா உமக்கு முன்பாக என் உங்களுடைய முகத்துக்கு எதிரே அவன் தூசிப்பான்னு சொல்லக்கூடாது. அதையும் நான் அவன் கையில கொண்டு கொடுத்துட்டேன், அவனுடைய சோலை மட்டும், அவனுடைய ஜீவனை மட்டும் நீ தொடாதுன்னு சொல்லிட்டேன்.
இப்பொழுது அவனுக்கு என்ன சென்றால் உடம்பெல்லாம் கட்டி சீல் படிக்கிட்டு இருக்குது. ஒரு இந்த வீட்டை விட்டு ஒரு குப்பை மேட்டில் உட்காந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். 2008 நன்மையை பெற்ற நான் தீமையை பெற மாட்டோம். இவைகள் எல்லாத்திலும் யோபு தன் முதலில் நான் பாவம் செய்யவில்லை. அவன் ஒரு முற்பிதான், ஊஸ் தேசத்தை சேர்ந்த ஒரு முற்பிதான். அவன் ஒரு சீனியர் பெரியவர், சின்சியர் பெரியவர், அவனோட மேல அதிக விசுவாசம் உடையவர். அதை வந்து அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்தான், அவனுடைய வார்த்தை விசுவாசத்தை வெளிப்படுத்துறது. ஆனா ஜாக்கோபுடைய வார்த்தை வந்து மனசிய தன்மையை வெளிப்படுத்த குற்றச்சாட்டுவாங்க. இருக்கிற சூழ்நிலையும் அதிக மோசமாக்கிடுவாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலையும் மோசமாக்கூடாது. அதை எப்படி பெற்றதாக பார்க்கணுமே ஒழிய இருக்கிறதையும் மோசமாக்கிறக்கூடாது. எல்லாம் வாயில வார்த்தை பார்த்த வார்த்தையை பொறுத்துதான். இவனுடைய வாயில வந்த வார்த்தையை பார்த்தா இருக்கிறது மோசமாகிவிட்டது. காட்ஸ் கிரேஸே நினைச்சு பார்க்கிறேன். கர்த்தருடைய கிருபை, யாக்கோபு கிருபை கடையாளமா இருக்கிறா. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கிருபையே நினைச்சு பார்க்க அழுதார் என்று பார்த்தார். ஜீசஸ் வெப்ட். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும் பொழுது எந்த வேர்டும் வந்து அகைன்ஸ்ட் தான் பேசுறது. எஸ்என்னே தோட்டத்திலே இரத்த வெறியோடு சிரிக்கிறார். நாளைய தினத்திலே அவருக்கு என்ன சிலுவை மரணம் இருக்கிறது. மண்முடி சூட்டப்படுவார். வாரினால் அடிக்கப்படுவார். இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அவர் வந்து சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். அந்த சூழலை பத்தி அவர் விதமாக ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது இவன் எப்படி ஜெபம் பண்ணி இவன் எப்படி சொல்லியிருக்கலாம். ரொம்ப ஒரு நம்ம வந்து ஒருத்தர் வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதன் போய் நம்ம சொல்லுவோம். இதை மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆனா நீங்க எப்படி பேசியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம ஒரு நேரத்துல நம்ம வந்து இப்படி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கீங்க. நம்ம இப்படி பேசியிருந்தா தப்பாச்சு அப்படி யோசிக்கணும். இப்பொழுது யோசேப் என்ன சொல்லுகிறான்? இல்ல யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? யோசேப் இல்ல, சிமியோன் இல்ல, பெஞ்சமீனி கொண்டு போக பாக்குறீங்களா? இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேருகிறது அப்படி பேசுறேன். எத்தனை பேர் டெய்லி அந்த மாதிரி நம்ம பேசுவோம். இங்க இருக்கிற எத்தனை பேர் டெய்லி நம்ம அப்படி பேசுவோம். ஒரு மாசத்துல எத்தனை மாதிரி நம்ம அமிதமா பிறந்தோம், நம்ம எப்படி பேசி இருக்கணும், இந்த யாக்கோபு எப்படி பேசி இருக்கணும், இயேசு கிறிஸ்து மேல பேசி இருக்கணும்ல. இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில எப்படி இருக்கு, எப்படி பிஹேவ் பண்ணார், அதேதான் நல்லா பிஹேவ் பண்ணணும். யோபு எப்படி பிஹேவ் பண்ணலாம், இவன் யாக்கோபு எப்படி இருக்கணும். விவசாயமும் ஆடலே, ரொம்ப நாளா காடல, காட்டுக்கிறீங்க அவனை சாப்பிட்டு போயிட்டு
இதோ எழுதியிருந்தால் இந்த சிமியோன் கட்டுண்டவனாக சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்பொழுது பெஞ்சமீனையும் ஆண்டவரே கொண்டு போக பார்க்கிறாங்க. நீர்தான் அவன் சுகபத்திரமா கொண்டு வரணும். கர்த்தாவே, இறைஞ்ச இந்த பாத்திரம் என்ன, இந்த கப்ப பிக்சர், இந்த கசப்பான காரியங்கள் என்னை விட்டு நீங்க இப்படியா செய்யும், ஆனாலும் உங்க சித்தத்தை இப்படி ஆகும் அப்படி சொல்லியிருந்தான். அதே போல நம்ம எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும்ங்கிறது தெரியும். இவன் இந்த மாதிரி சொல்லியிருந்தான், நான் உள்ளதே சொல்லியிருக்கலாம். யோசேப்பு ஆண்டவரே அவனை வந்து காணல. ஏதோ சிவியம் சில மாதங்களாக கட்டுண்டு கிடக்கிறான். இதை பெஞ்சமீன் சகோதரமா கொண்டு வாங்க, சிமியோனை விடுதலாக்கி கொண்டு வாங்க. இந்த சூழலை மாற்றாண்டுகிறே, ஆனாலும் உங்களுடைய சித்தம் ஆக கடவுள். இயேசு சொன்ன மாதிரி என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். எல்லாமே நீ நன்மை கேதுவாய் முடிப்பீர்கள் விசுவாசிக்கிறேன். அந்த மாதிரி அவன் சொல்லி இருந்தான்னா அவன் விசுவாசத்தை காமிச்சிருக்கான். இப்போ அப்படின்னா அவனுடைய வாய் பார்த்தியில தப்பாம இருக்க வாழ்க்கையை நோக்கி பார்த்தோம். மாயமால செய்து அதெல்லாம் பெற்றுக்கொண்டான், ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். இப்பொழுது ராத்திரியிலே வந்து அவனுடைய ஒரு கல்லை எடுத்து தூங்கி தலையிட போல வைத்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய ஃபியூச்சர் லைஃப் என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க தாயை ரொம்ப நேசித்தான். ரெபேக்காவும் அந்த யாக்கோபை ரொம்ப நேசித்தாங்க. இதனால தாயை விட்டு பிரிச்சு, தகப்பன் தாயை விட்டு பிரிச்சு, தன்ன தனியாக அவன் அந்த நடு காட்டிலே அந்த பெத்தேல எழுதியிருந்தால் அவன் அந்த ராத்திரில இருக்கும் பொழுது அவனுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு. மறுபடியும் திரும்ப வரப்பட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று எவ்வளவு அருமையான வார்த்தைகளை சொன்னார். ஏதோ அவன் அங்கே வந்து கர்த்தருக்கு, கர்த்தரை அவன் அறிந்து கொண்டான். அந்த இடத்துக்கு தேடி தேடிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தான். இதை விதமாக அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் நமக்கு எப்படி அதை பார்த்தினாரு. அவனோட அவனோட உடன்படிக்கை பண்ணி அவனுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றினார். விசுவாசமான ஒரு இத சூழலை தந்தா, விசுவாசத்தோடு அவன் புறப்பட்டு போனான். இதை நினைச்சு பாருங்க. அது மாத்திரம் அல்ல, ஆதியாகமம் 32 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இதை ஏசா வந்து 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். 400 பேரை வந்து அவனை முறியடிக்க வருகிறார்கள், அவனை கொல்ல வருகிறார்கள். இந்த நேரத்தில் அவன் தனித்தனியா வந்து யாக்கோபு நதிக்கு அப்பால எல்லாரையும் அனுப்பிவிட்டு, தன்னுடைய ஆடு மாடுகள் மந்தைகள் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு கத்தோடு கூட தனித்து போராடினா, கத்துடைய தூதனானவர் வந்த தூதனானவர்களோட போராட பொழுது நீ என்னை ஆசீர்வதித்தாருடைய நான் உன்னை விட மாட்டேன் என்று போராடும் பொழுது அவனவன் பேர் என்ன யாக்கோபு என்று சொன்னார். நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்த்தோம். அது பெனியேல்ல நடந்த அது ஆதியாகமம் 32 அதிகாரத்துல இருக்கிறது. அப்பொழுது கத்தர் எப்படி சூழலை மாத்தினார், அங்க எதிராக வந்தவன் வந்து முத்தம் கொடுக்கலாம், பட்டணத்தை வந்து அந்த தீனாடி நிமித்தமாக சிமியோன் லேவியும் போய்
அவளை திட்ட சேர பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தி பின்பு அவளை மூன்றாம் நாளிலே கொலை செய்து விட்டு போன பொழுது இவன் பயந்து வரப்பொழுது கர்த்தர் வந்து அவளை பாதுகாத்தாரு. 34 நம்ம வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் ஒருவனும் தொடாதபடி, அந்த யாக்கோபின் குடும்பத்தாரை தொடாதபடி கர்த்தரால் உண்டான பயங்கர அவங்க மேல இருந்துச்சு. Touch not my anointed one. Do no harm to my prophets. என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமல் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தொடாமல் இருக்கேன் என்று சொன்னாலும் யாக்கோபு ஆண்டவர் அப்படி பாதுகாத்தார். அல்லது அந்த சீகை வந்த ஜனங்கள் வந்த எல்லாத்தையும் அவங்க கொண்டு போட்டிருப்பாங்க. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இவ்வளவு காரியங்கள், 3 காரியங்கள் நம் வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்திருக்கிறது, நிறைய நடந்திருக்கிறது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு சில ஆதரவு பாராட்டின கிருபைகளை நினைச்சே பார்க்கலாம். ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் ஆயிட்டுனா வெடு 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 அது நம்மளை ரசித்திருக்கிறார், பசுத்தாயிருக்கிறார், படுத்து நம்மளை போஷித்து வழிநடத்தி வந்திருக்கிறார், நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கா, நமக்கு எவ்வளவு விசேஷித்த கிருபை தந்திருக்கார், நினைச்சே பார்க்க மாட்டார். அந்த நேரத்துல நினைச்சே பார்க்கலாம். இவன் நினைச்சே பார்க்கல. இது வரைக்கும் கர்த்தர் எப்படி நடத்தினார், லாபானை விட்டு எப்படி விடுதலை ஆகினார், கர்த்தர் எப்படி தன்னை ஆசீர்வதித்தார், ஒன்னு கூட நினைச்சு பார்க்க அவன் பின்னோக்கி பார்க்கவில்லை, கடந்த கால வாழ்க்கையை பார்க்கவில்லை. கர்த்தர் எப்படி தன்னோட உடன்படிக்கை பண்ணி அவர்கள் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் என்பதை அவன் நினைக்கவே இல்லை. Fear that God will forsake us and become our enemy. கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார், கர்த்தர் நமக்கு விரோதியாக இருக்கிறார் என்று அவன் பயந்துட்டான். இவ்வளவு நாள் என்னது உண்மைதான், ஆனா இப்போ ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டார். இப்போ ஆண்டவர் நமக்கு இவ்வளவு நாள் உதவி செய்தது உண்மைதான், இப்போ அவரே நமக்கு அகேன்ஸ்டா இருக்கிறார். இதுதான் இப்போ என்னுடைய கணக்கு. அதுவரை இதுவரைக்கும் நீர் தயவு பாராட்டினீர், ஆனா இப்போ எனக்கு நீர் அகேன்ஸ்டா இருந்த மாதிரி. இதுவரைக்கும் என்னை கைவிடாமல் இருந்தீர், எனக்கு துணையா இருந்தீர், ஆனா இப்பொழுது நீர் வந்து எனக்கு எதிரியாக இருக்கிறீர். இது மாதிரி இதுதான் ஜாக்கப்புடைய பிரசன்ட் கண்டிஷன். அவனுடைய ஹார்ட் கண்டிஷன் இப்போ இப்படிதான் இருக்கு. இவ்வளவு பெரிய முற்பீதா வந்து இப்படி திடீர்னு இவ்விதமாக சிந்திக்கவும் இப்படி பேச வேண்டிய சூழலை ஏற்பட்டதா மாற்றுடைய வாழ்க்கையில் அப்படிதான். அவனுக்கு அந்த சூழல் அப்படி வந்துச்சு, ஆண்டவர் அதை மாற்றுவாரு அப்படிங்கிற விசுவாசம் இல்லை. நமக்கு எத்தனை பேர் விசுவாசம் இருக்கு, எவ்வளவு சூழலை மாற்றினார், ரெட்டிப்பாக அவனை ஆசிர்வதித்தார், இழந்து போன எல்லாத்தையுமே ரெட்டிப்பா கொடுத்தாருன்னு நம்ம ஆசை நம்ம நினைக்கிறோம். எனக்கு பார்க்க அதெல்லாம் வந்து அதுவும் பெரிய காரியம்தான், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சது. அதாவது என்னன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பசுத்த நாம சோதனம் அந்த மாதிரி என்ன சொல்ல முடியும், அதுதான் பெரிய வச்சு. அந்த நேரத்தில் அப்படி சொன்னா பாருங்க, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் உத்தமத்திலே நினைச்சிருக்கிறியா கேட்கும் பொழுது கர்த்தத்துல நன்மை பெற்ற நான் தீனை பெற வேண்டாமா, அந்த வேண்டாம் அதுக்கு ஜெயம். அது சொல்றதுதான் கஷ்டம். நம்ம சொல்லிடலாம், யோசு சொன்னார் அப்படின்னு சொல்லிடலாம், நீங்க நானும் சொல்லிடலாம், ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அப்படி சொல்லுவோமா, இல்ல கர்த்தரை ரெட்டிப்பு ஆசீர்வதிச்சார், ரெட்டிப்பு ஆசீர்வதிச்சார் அது எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனா இதே மாதிரி சொல்ல முடியுமா, என்ன அவன் அதை பிடியிலே இருக்கக்கூடாது.
பெரிய தளரை விட்டுட்டு நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். இப்பொழுது யோசிச்சு பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிக்கலாம். அவர்கள் தகப்பனாக யாக்கோபர்களை நோக்கி, என்னை பிள்ளை அச்சவன் ஆக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பெஞ்சமீனும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமா நேரிடுகிறது என்றார். பிள்ளைகள் அச்சவனாக பார்க்கிறீர்கள், அதாவது இருக்கிற பிரச்சனையை எக்ஸாகரேட் பண்றது. யோசேப்பு வந்து காணல வைச்சு என்ன நடத்தியும் தெரியாது. சிமியோனை வந்து சொல்லிட்டாங்க, அவனுக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. கொஞ்ச நாள் அங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார் ஜோசப்பு, உயிருக்கு எந்த ஆபத்து கிடையாது. அப்படின்னு சொல்ல என்ன சொல்லு, இவன் வந்து சிமியோன் இல்லைங்க, பெஞ்சமின் இன்னும் போகல, இன்னும் அந்த காரியமே நடக்கல, பெஞ்சமினுக்கு தான் இருக்கிறான். அதனால என்ன சொன்னா, அதுவும் இன்னும் நடக்கல, நடக்க போறதுன்னதாவது என்னை பிள்ளைகள் அச்சம் ஆக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? 12 பிள்ளைகளும் சேர்ந்த மாதிரி அர்த்தம். இருக்கிறத எக்ஸாக்ரேட் பண்றது. அதே போல நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாம் அந்த பிரச்சனை என்ன செய்வோம் என்றால், அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அதை இருக்கிறத பல மடங்கா பேசு. ஒருத்தர் மேல குறை சொன்னா ஓவரா இருக்கு, மேல சுகமெல்லாம் வந்தா கொஞ்சம் வலிச்சுன்னா ரொம்ப வலிக்குது, அப்படி கொஞ்சம் ஜுரம் அடிச்சுன்னா ரொம்ப ஜுரம், இதை கொஞ்சம் பலவீனங்கள் வரும்போது செத்து வேணும்னு எனக்கு தெரியல. அதான் எக்ஸாக்ரேட் பண்ண, நம்முடைய ப்ராப்ளங்களை வந்து நம்ம எக்ஸாக்ரேட் பண்ணக்கூடாது. இருக்கிற லெவலுக்கு நம்ம சொல்லலாம், இருக்கிறத விட அதிகமா சொல்றான் இந்த ஜேக்கப். இப்பொழுது இந்த ஜேக்கப் என்ன சொல்லுகிறார் என்றால், அவனுடைய இருக்கிற நிலைமை கொஞ்சம் பண கஷ்டம், ஒண்ணுமே சாப்பிடவே வழி இல்லாத போல என்ன மாதிரி சொல்லுவோம். இருக்கிற பிரச்சனையை உண்மையே சொன்னா பரவாயில்ல, இதை விட அதிகமா சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அவிசுவாசம். என்னை பிள்ளைகள் அத்தவளாக பார்க்கிறீர்கள், யோசிப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, மெனி மெனி கொண்டு போகிற பாடு, இதெல்லாம் வந்து எல்லாருக்குமா சில காரியம் நடக்குது, எல்லாமே all things are against me, எல்லாமே எனக்கு விரோதமா இருக்கு, இதுதான் ரொம்ப நினைச்சு அழுது. என்ன அப்படி பண்றாங்க, எப்படி பண்றாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே ஓவரா திங்க் பண்றது, எக்ஸாக்ரேட் பண்றது. ஆனா ஆக்சுவலா என்னன்னு பாருங்க, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த யோசனை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் சொல்ற பாக்கலாம். எகிப்துல நடந்துகிட்ட கொஞ்ச தூரத்துல இருக்கிறான், இங்க இல்ல கொஞ்ச தூரத்துல இருக்கிறான், ஆனா சிமியோன் இல்லைன்னு சொல்லும் பொழுது எக்ஸாக்ரேட் பண்றது. அதே போல என்ன சொல்றால், இந்த பெஞ்சமீனை பார்க்கும் பொழுது அவன் வந்து என்ன சொல்றால், அவனை அனுப்புனா என்ன ஆகும், என்ன ஆயிரம் போய் செத்தா பேர் போனான், அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேர் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க, போனான் நாங்க என்ன செய்வோம்? ஆக்சுவலா யோசிப்பு அண்ணனை ரொம்ப நாளை பேரு பார்த்து அண்ணனை என்ன செய்வான், கேட்டி பிடிச்சு குச்சம் கொடுக்க போறான். அவ்வளோ அவன் அண்ணனை தான், அண்ணனை தான் அண்ணனை பார்த்து வர போறான். இது உனக்கு தெரியுதா? தெரியுது. எல்லா காலம் மறைக்கப்படுது. அவன் வந்து சமாதானத்தோடு திரும்பி வருவான். இது மட்டும்தான் அங்க நடக்குது. சூழலை வந்து அங்க வந்து அப்படிதான் இருக்குது.
ஆனா இவன் சொல்றது அப்படி அதே போலதான் நம்ம வந்து ஆண்டவர் ஒரு சூழ்நிலை வச்சிருக்கிறாரு அது எல்லாமே ஆண்டவருடைய கண்ட்ரோல் ஆதித்திரத்திலேயே எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் கிடையாது நம்ம தான் பதவிப்போம் இப்ப எல்லாமே கட்டுப்பாட்டுல இருக்கு பேச்சு அமீரமான உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கும் பொழுது
கர்த்தரை நம்பி தான் நம்ம ஜீவிக்கணும். நம்மளா போயிட்டு குடியிருந்தையும் விடக்கூடாது. அந்த வரை எனக்கு பாதை காட்டும். என்ன விதமான சூழல் எனக்கு என்னன்னே தெரியல, நான் எங்க இருக்கேனே தெரியல. ஏன்னா நான் விதமான நான் திக்கு தெரியாதபடி நான் வந்து இருக்கிறேன். எனக்கு நீ பாதை காட்டும், எனக்கு வெளிச்சத்தை காட்டும் அப்படின்னு தான் ஜெபிக்கணுமே ஒழிய இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. நம்ம பைபிள் என்ன வாசிக்கிறோம், அந்த ரூபன் வந்து ரொம்ப பொறுப்பெடுத்து கொண்டு அந்த நெஞ்சினரை கடைசியாக கூட்டிகிட்டு போகும்பொழுது அங்கே என்ன நடந்தது யோசிப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்க வச்சு போட்ட உங்களுடைய சகோதரனா யோசிப்பு நான் தான் சொன்ன பொழுது கற்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, அவரை நாம் பார்க்கணும். நீங்க வந்து கூட்டிட்டு பாருங்க, கூட்டிட்டு நல்ல இடத்துல நான் குடியேற்றுவேன் அப்படி சொல்லும் பொழுது இப்பொழுது அவங்க சந்தோஷத்தோடு திரும்பி போறாங்க. துக்கம் சந்தோஷமா பாருக்கு உடனே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க வந்து சொல்றாங்க உங்களுடைய மகனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார், எகிப்தின் மேல் அதிபதியா இருக்கிறார், அவனால நம்ப முடியல. கொஞ்ச நேரத்துக்கு தான் அவன் புலம்பி இருக்கிறான், ஒருவேளை ரெண்டு மூணு நாளைக்கு மேல அவன் புலம்பி இருக்கிறான். இப்பொழுது நியூஸ் எப்படி வருது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு இல்லைன்னா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்படும் பொழுது நம்ப முடியல. நீ நம்பலாம் அந்த வேதனை பாருங்க, அந்த ரதங்களை பார்க்கும் பொழுது அவன் உயிரே திரும்பி வந்துச்சு. 45:27 தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவருடைய தாசனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக அவர் காலங்களையும் வேலைகளையும் மாற்றுகிறதா இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஆளாத ஒரு காலம் உண்டு, நகைக்கிற ஒரு காலம். இப்பொழுது பாருங்க வண்டியில ஏறி போயிட்டு யோசேப்பு முத்தம் கொடுத்தாங்க, ரெண்டு பேர் கட்டி பிடிச்சு ரொம்ப நேரம் அழுதாங்க. தரப்பை அவன் முத்தம் கொடுக்குறான், இதை யோசேப்பும் முத்தம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு நாளில் நம்ம என்ன பேசணும், ரெண்டு நாளைக்கு நாளில் என்ன பேசணும், ரொம்ப வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. இவ்வளோ அவிசுவாசமாக பேசிக்கிறேன், யோசேப்பு இல்லை. அவன் சிமியோனும் அங்கே உடனே காட்டப்பட்டு வருகிறான், சிமியோனே பார்க்கிறான், யோசேப்பு இல்லை. யோசேப்பையும் பார்த்தாச்சு, பெஞ்சமீனும் அங்கே எல்லாரும் தான் இருக்கிறாங்க, 12 பேர் தான் இருக்கு. நரநீரில் பாதாளத்திலே இறங்க பண்ணுவீர்கள், இப்பொழுது கோசையில் வாசமாக இருக்கிறார். எகிப்தில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கூடுதலாக கிடைக்கும், ராஜ போஜனம் அப்படி கிடைக்கிறது. வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கிறான். பொதுவாக வயசான காலத்தாலே இருக்கு நிம்மதி இல்லாமல் போகும், குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் இப்பொழுது வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கிற சாப்பாடு அந்த வேலைக்கு கரெக்டாக கிடைக்குது, அவனுக்கு சாப்பாடு அவனுக்கு பானங்கள் எல்லாமே ராஜ போஜனம் கிடைக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடைக்குது. தன்னுடைய தகப்பன் மகன் வந்து யோசேப்பு பக்கத்திலே இருந்து தகப்பனை கவனிக்கிறார். இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்கு கிடைச்சி, அவனால இருந்தால் கோலமை தூண்டி தள்ளாடி நடக்கும் பொழுது எப்படி நடந்தா, எல்லா பிள்ளைகளும் தான் அவன் சுற்றி இருக்கிறார். எவ்வளவு சமாதானத்தோடு எல்லா எவ்வளவு செழிப்போடு கூட எந்த துன்பத்தையும் காணாதபடி சந்தோஷமாக அவருடைய பின்னாளுடைய வாழ்க்கை முடிவடைந்து பார்த்தீங்களா. இயேசு நமக்கு அதை செய்ய வரவாயிருக்கிறார். நம்ம மட்டும் கொஞ்சம் அவிசுவாசமா புலம்பாதபடி இருந்தால், அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம சொல்லாதபடி கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்று நினைத்தால் எவ்வளவு நலமாயிரு. அவன் நினைச்சு பார்த்துருப்பான், நம்ம எவ்வளவு இந்த கோசை நாட்டில் எல்லா செழிப்பையும் எல்லா விதமான சலுகைகளையும்
தாங்கிச்சிட்டு இருக்கமே கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம என்ன போறோம். நான் மட்டும் பெஞ்சமின் அனுபவம் இருந்தா எல்லாரும் சாதனை செய்யணும், இந்த மாதிரி சூழலையும் நடந்திருக்காது. இப்படி ஒரு ஆசீர்வாதமான சூழலையும் வந்திருக்காரு. கத்திர பாவத்தையும் நன்மைக்கு எதுவாகவே மனசுக்கு அது பெரிய மனுஷனுடைய கண்களுக்கு அதை மறைச்சிருக்கிறார். மனுஷனுக்கு வந்து முன்னால என்ன இருக்குன்னு தெரியாது. கத்தர் எல்லாத்தையுமே அவனுக்கு முன்னக்குட்டியை வெளிப்படுத்துவதில்லை. தன்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு கூட அவர் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவதில்லை. என்னால எவ்வளவு பெரிய பிளஸ்டிங் இருக்குது, அது வெளிப்படுத்தப்பட்ட அப்படி குழம்பியிருக்க மாட்டான். நம்ம விசுவாச கண்ணால பார்க்கணும். அல்லேலூயா. விசுவாச கண்ணால எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. யோசேப்பு இருக்கிறான், பெண்ணின் இருக்கிறான். இதோ கோசேன்னு சந்தோஷமா வாழப்போற பஞ்ச சாப்பாடு குறையே கிடையாது. எந்த குறை தட்டுமட்டு ஜாமான்கள் எதுக்குமே குறை கிடையாது. எந்த சின்ன காரியத்துக்கு கவலைப்பட வேண்டாம். யோசேப்பு உயிரோடு வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. உலகத்துல ரொம்ப வந்து சந்தோஷமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, ரொம்ப இன்பமான வாழ்க்கை நீங்க வாழாவிட்டால், ஒருவேளை இந்த தேதீரா சபையின் காலத்திலே எப்படி எல்லாரும் இயேசுக்காக மறித்தாரோ அதே போல நமக்கு ஒரு சூழலை வந்தா நமக்கு அங்க எல்லாமே இருக்கு. என்ன விசுவாசிக்கிறோம்? அங்கே பசி அடைந்ததில்லை, தாகம் அடைந்ததில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது படுறதில்லை. இது ஆண்டுக்குட்டியாக இருந்தாலே நம்ம ஜீவன் தண்ணீர் நடத்துவார். நம்முடைய கண்ணீரியாக இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை, முதியல் எல்லாம் ஒழிந்து போயிருந்தேன். நம்ம வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணா இங்கே ஆண்டவர் எல்லாம் தர முடியும். நம்ம விசுவாசிக்கிற ஜாகத்துக்கான கொடுத்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியும். அப்படி ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காட்டாலும் உங்களுக்கு அங்கே இருக்குறீங்கன்னா போச்சு. அவிசுவாசப்பட்டால் எல்லாமே போச்சு. புத்தகத்துல எசேக்கியா ராஜா வியாதி வந்தது. யாதி வந்து கர்த்தர் அவனை குணப்படுத்தினார். குணப்படுத்தும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? ஏசாயா 32 15 பாராம வாசி. நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்களித்தார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஆண்டவரே, இவையெல்லாம் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகள் எல்லாம் என் உயிர்க்கு உயிரா இருக்கிறது. என்னை சொத்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினேன். அவனுக்கு வியாதி சொல்லமாயிருந்தது. கர்த்தர் 15 கூட்டி கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டார். அவ்விதமாக இருக்கும்போது அவன் என்ன சொல்றான்? என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொடுப்பேன். நான் இனிமேல் பருவம் படிக்க மாட்டேன். எனக்கு பாரு, இவ்வளோ ஆயுசுமே இருக்குது. பாபிலோன்ற அந்த சாணாதிபதிகள் எல்லாத்தையும் நீ காமிச்சான். ஆண்டவர் என்ன எப்படி ஆசீர்வதிச்சார், அப்படி ஆசீர்வதிச்சார். பாருங்க பாருங்க, ஒவ்வொரு அறையா காமிச்சான் பாருங்க. அவனுக்கு வந்து இவன் சொல்றான், நான் என் ஆயுசு நாட்கள் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்த வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது என்பதை நினைத்து நான் என்னை தாழ்த்தி கொள்வேன். நான் தாழ்த்தி கொள்ளல. ஆனவே இவைகளெல்லாம் மனுஷர் படைக்கிறார்கள், இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராக இருக்கிறது. என்னை சொசப்படம் படைக்கப்படும் வாழ்க்கையில் டிரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன், அது நமக்கு உயிருக்கு உயிராக இருக்கிறதுன்னு சொல்லுகிறோம். எங்களால கூட அப்படி ரத்த சாட்சியா பறிக்க முடியாது. சிங்கங்களுக்கு இறையா போட்டாங்க, உங்களை சித்திரவதை வச்சு சாவடிச்சாங்க, ஆனாலும் நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பதிலளிக்கலையே. அவர் மொழிய 80 லட்சம் கிறிஸ்துவர் கொல்லப்பட்டார். அப்பொழுது அவங்க சொல்லுவாங்க, எங்களை விட நீங்களே பெற்றது.
எங்களோட நீங்க மேலானவங்க உங்க வார்த்தை பாருங்க எங்க வார்த்தை டிவி இல்ல செல்போன் இல்ல கம்ப்யூட்டர் இல்ல எங்க வார்த்தைலாம் வந்து விஞ்ஞானமே கிடையாது ஆனா உங்க வார்த்தை விஞ்ஞானங்கள் எல்லாம் ஆடம்பரமான காரியங்கள் பாவம் செய்யறதுக்கு எவ்வளவு சூழல் இருந்துச்சு அதுலயும் நீங்க வஞ்சிக்கப்படாம வார்த்தைக்கா நின்றீங்கள உங்களுடைய விசுவாசம் மேலானது பாத்தீங்களா நினைச்சு அவங்கள பார்க்கும் பொழுது நீங்க எப்படிதான் நீங்க ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளவு வியாதி வந்தது எவ்வளவு பலவீனம் வந்தது அதனால நீ பிரசங்கம் பண்றத விடலையே பல முறை சாத்தான் வந்து எவ்வளவு தொலை குடிச்சு பார்த்தான் எவ்வளவு வியாதியை கொண்டு வந்து பார்த்தான் எவ்வளவு மனக்கசத்தோ எத்தனை பேர் பின்வாங்கி போனாங்க கடந்த நேரத்துல ஆத்துல யோசிச்சு பார்த்தேன் 100 பேர் பின்வாங்கி இருக்காங்க எல்லாரும் என்ன ரொம்ப டீப்பா பழகாங்க நீங்க ஸ்டாண்ட் பண்றீங்க என் கோசம் பழகினாங்க கணக்கு பண்ணி பார்த்தா 100 பேருக்கு மேல பின்வாங்கி இருக்காங்க 100 பேருக்கு ஜோம் பண்றான் 100 பேர் ஏற்கனவே கொடுத்துட்டேன் ரொம்ப க்ளோஸா பழகினாங்க ரொம்ப பாஸ்டரி மதிச்சவங்க இதை எத்தனை பேர் பேருக்கிறாங்க இந்த 40 இயர்ஸ் மிஸ்ல சாதாரண மக்கள் இருந்தா ரொம்ப நல்லா பழகினாங்க இதெல்லாம் நான் சகிக்கிறேன் அவங்க கேட்பாங்க இதெல்லாம் நீங்க சகிச்சு முடித்து செஞ்சீங்களே நீங்க வாழ்க்கையில காம்ப்ரமைசிங் ஆகலையே நீங்க எப்படிதான் நீங்க உங்களை விசுவாசத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப இதை உங்களை பாராட்டணும் போல இருக்குது என்ன விட நீங்க மேலானவங்க நான் வந்து ஒரு தலைப்புல செய்தி கொடுத்துட்டு போயிட்டேன் ஆனா நீங்க அதை படிச்சு ஆராய்ச்சி பண்ணி பயில உண்டு பார்த்து என்ன விட நீங்க அதிகமா ஆவிக்குரிய டீப்பா கொடுத்துட்டீங்கள மெசேஜ் நீங்க ஸ்டாண்ட் பண்ணீங்கள நானா மறைச்சுதான வர வேண்டும் நீங்க உயிரோட இருந்தீங்கள இப்படி அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இங்க பட்ட துன்பங்களுக்கு தான் அங்க இன்பத்தை அறிவிக்க போறோம் அதனால இதெல்லாம் என் உயிருக்கு உயிரா இருக்குதுன்னு எசைக்கன்னு சொல்றேன் நம்ம வாழ்க்கையில படுற கஷ்டங்கள் போராட்டங்களை நினைச்சு புறப்பாதுபடி அதெல்லாம் நல்லது அப்பதான் அந்த ஹெவனை நீங்க என்ஜாய் பண்ண முடியும் வேற ஊர்ல என்ஜாய் பண்ண முடியாது அவங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நம்ம என்ஜாய் பண்ண முடியும் இது அது சீக்கிரத்து நீங்கி விட இந்த லேசான ஊற்றம் நமக்கு மிகுந்த கனத்தையும் மயமே கொண்டு வரும் அது நல்லா செய்யும்